காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே ஆதிசங்கருடைய வாழ்க்கை வரலாற்றை காஞ்சி மகா சுவாமிகளுடைய வாயிலாக நாம் சிந்தித்து வருகிறோம். ரொம்ப நுட்பமாக நுணுக்கமாக அந்த மகா புருஷருடைய வாழ்க்கையை பெரியவர் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அந்த வகையில் அவர் எப்படி பிறந்தார், எப்படி வளர்ந்தார், ஒரு நாள் ஒரு துவாதசி என்று பிட்சை கேட்டு சென்ற இடத்துல அவருக்கு ஒரு அழுகிய நெல்லிக்கனி அதுதான் கிடைத்தது. அது அந்த குடும்பத்து வறுமையை சொல்லிற்று. அந்த வறுமை நீங்க வேண்டும் என்று மகாலட்சுமியை அவர் துதி செய்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடினார். மகாலட்சுமியும் அவருடைய சிந்தனைக்குள்ளே தோன்றி அந்த குடும்பத்தினுடைய முற்கரும வினை, அவர்கள் பூர்வ ஜென்மத்திலே பாபிகள், அதனுடைய வினையைத்தான் இப்பொழுது அனுபவிக்கிறார்கள், நான் ஒன்றும் செய்வதற்கில்லை என்று சொன்னது வரை நேற்று பார்த்தோம். அப்போது ஒரு மகான் உருக்கமாக இறைவனிடம் வேண்டிக் கொண்டதற்கு என்ன அர்த்தம்? அப்போ இந்த வேண்டுதலுக்கு என்று ஒரு பயன் இல்லையா? அவர்கள் பாவம். அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னா, கர்மங்கள் விடுவதில்லை, வினைகள் விடுவதில்லை. நாம் வந்து இப்பிறப்பில் ஏதாவது ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு முற்பிறப்பில் நாம் செய்திருக்கிற வினைகள் காரணம். இப்படி பல உண்மைகள் இதற்கு பின்னால் இருக்குது. இதெல்லாமும் நமக்கு தெரிய வருகிறது. ஐயோ, முன்வினை காரணம், நான் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆதிசங்கரர் வந்து வருத்தத்தோடு திரும்பி போயிடலை. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? இன்றைக்கு என்ன தினம்? துவாதசி. நான் முதல் நாள் ஏகாதசி, பூர்ண விரதம் இருந்திருக்கிறேன். விரதம் இருந்த நிலையில் நான் இன்றைக்கு பிட்சை கேட்டு வந்திருக்கிறேன். இந்த நெல்லிக்கனியை இல்லை என்று சொல்லாமல் இந்த தாயும் எனக்கு இட்டிருக்கிறாள். இது ஒரு புண்ணிய செயல் இல்லையா? அப்போது அந்த பாவத்திற்கு இவர்கள் இன்றைக்கு அனுபவிக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற நீ இந்த புண்ணியத்திற்கு என்று படி அளக்கலாமே. பாவத்தை உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மதத்தை பொறுத்த மட்டும் அவரவர்கள் கர்மவினையை அவர்கள் அனுபவித்தே தீர்க்கணும். நீ போட்ட குப்பையை நீ தான் அகற்ற வேண்டும். பெரிய வினையை, அதாவது தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் மலை போல் வந்தது பனி போல் போயிற்றுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பெரியதை சிறியதாக வேண்டுமானால் ஆக்கலாம். ஆனால் அறவே இல்லாமல் பண்ண முடியாது. அப்புறம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு மோசமான உதாரணம் இந்த உலகத்தில் இருக்கவும் முடியாது. எல்லோரும் இஷ்டத்திற்கும் பாவம் செய்து மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து தப்பித்து திரும்ப பாவம் செய்து என்று பாவிகளாலான உலகமாக இந்த உலகமாகிவிடும். பாவம் செய்தால் தண்டனை உண்டு அப்படின்னால் மட்டும்தான் அதன் மேல் ஒரு அச்சம் இருந்து பாவம் செய்வதற்கு நாம் யோசிப்போம், தயங்குவோம், தர்மத்தோடு வாழ முற்படுவோம், நம்மை சுற்றி இருப்பவர்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். ஆகையினால தர்ம சக்கரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு விதிக்கு உட்பட்டது. அந்த விதியை பரமனால் கூட மாற்ற முடியாது. அதனால் அவர்கள் செய்த பாபத்தினுடைய வினையை அவர்கள் அனுபவிக்கிறார்கள், மாற்றுவதற்கில்லை அப்படின்னு சொல்லி மகாலட்சுமி சொல்லும் பொழுது இங்கே ஆதிசங்கரர் என்ன சொல்கிறார், இன்றைக்கு செய்த தர்மத்தை உத்தேசம் செய்து அதற்குண்டான பலனைத்தா அப்படின்னு எடுத்து கொடுக்கும் பொழுது மகாலட்சுமியால் மறுக்க முடியல. அப்போ என்ன சொல்கிறார் தெரியுமா, தன்னுடைய ஏகாதசி விரத பலன் இருக்கிறது அல்லவா, அதை கூட நான் தாரை வார்க்கிறேன். இவர்களுடைய வறுமை நீங்க வேண்டும். பிறருடைய கஷ்டம் கண்டு மனம் இறங்கி தர்மம் செய்கின்றவர்கள் சிரமப்படக்கூடாது. மகாலட்சுமி நீ அங்கே அவர்களுக்கு கை கொடுப்பவளாகத்தான் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல அவர் மகாலட்சுமி கிட்ட பிரார்த்தனை செய்து கொள்கிறார். ஆக ஆதிசங்கரால் நமக்கு கிடைத்த கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கிறதே, அந்த ஸ்தோத்திரம் நாம் பாராயணம் செய்யும் பொழுது நமக்கு இதெல்லாம் நினைவுக்கு வரணும். நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் உதவின்னு கேட்டால் எப்பாடுபட்டாவது அவர்களுக்கு அந்த உதவியை செய்வதற்கு நாம் முனைய வேண்டும். ஒன்றை எதிர்பார்த்து செய்யணுங்கிற அவசியமே இல்லை, அது நம்முடைய கடமை. நிச்சயமாக நம் செயலுக்கு, நம் வினைக்கு ஒரு பதில் வினை நிச்சயம் உண்டு. இரண்டு கைகள் ஒன்று சேரும் பொழுது
எப்படி ஒரு சப்தம் எழும்பித்தான் தீர வேண்டுமோ அதுபோல நாம் ஒரு காரியம் செய்யும் பொழுது அந்த காரியத்திற்கென்று ஒரு விளைவு கட்டாயமாக உண்டு. ஆகையினால இந்த கனகதாரா ஸ்தோத்திரமும் இந்த சம்பவமும் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு நுட்பமான உண்மையை ஆதிசங்கரர் வாழ்க்கையிலிருந்து நமக்கு தருகிறது. அதைத்தான் பெரியவர் வந்து எடுத்து சொல்லுகிறார். அதே போல துவாதசி புண்ணியத்தை கணக்கில் கொண்டு தங்கமழையை மகாலட்சுமி பொழிந்தால் அந்த குடும்பத்து வறுமை நீங்கியது. இது அவருடைய இளம் பிராயத்தில் அவர் இன்னும் ஆதிசங்கரராக மாறி அவர் வந்து உலக பிரசித்தியெல்லாம் பெறலை. ரொம்ப சிறு பிராயத்திலேயே அவர் இந்த அதிசயம் இருக்கிறதே அதை அவர் நிகழ்த்தி விட்டார். இது அவருடைய வாழ்க்கை, அவருடைய நெடிய வாழ்க்கை. நெடிய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள், அந்த சம்பவங்களை வந்து பலர் வரலாறாக எழுதியிருக்கிறார்கள். ஆதிசங்கரருடைய வாழ்க்கையை எப்படி ராமாயணத்தை வந்து வால்மீகி எழுதினார், கம்பர் எழுதினார், துளதிதாசர் எழுதினார், இப்படியே ஒவ்வொரு மாநிலத்தில் வாழ்ந்த பல பெரியவர்களும் தாங்கள் கேட்டதை வைத்துக்கொண்டு தங்களுடைய மொழியிலே எப்படி ராமாயணத்தை எழுதினார்களோ, மகாபாரதத்தை எழுதினார்களோ, அதுபோல் ஆதிசங்கரருடைய வரலாற்றையும் சங்கர சரிதம் அப்படிங்கிற பேரில் பல பேர் எழுதியிருக்கிறார்கள். அதையெல்லாமும் பெரியவர் சொல்கிறார். எல்லாருடைய வரலாற்றையும் படித்திருக்கிறார். இன்னொன்று, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய மொழியிலே எழுதும் பொழுது சில மாற்றங்கள் இருக்கத்தான் இருக்கும். அதில் இருக்கிறது இதில் இல்லையே, இதில் இருக்கிறது அதில் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நாம் முயன்றால் அதில் சில குறைகளை கண்டுபிடிக்கலாம், நிறைகளையும் கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதற்கு காரணம் அவர்கள் வாழ்ந்த காலம், அவர்கள் சொன்ன விதம், அவர்கள் காதில் விழுந்தது, இப்படி பல விஷயங்கள் அதற்கு பின்னால். ஆனால் அடிப்படையான விஷயத்தில் எந்த மாற்றமும் இல்லை. வர்ணித்திருப்பது இவைகளெல்லாம் வேண்டுமானால் வித்தியாசமாக இருக்கலாம். இதையும் சொல்லுகிறார். பலவிதமான சரிதங்கள் ஆதிசங்கரர் பேலாலே இருக்கிறது. நான் அதையெல்லாமும் பார்த்தேன், அதையெல்லாமும் நான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசங்கரர் வாழ்க்கையினுடைய பல சம்பவங்களை சொல்கிறார். அதில் ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, ஆதிசங்கரர் கேரளத்திலே காலடி அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்து வளர்ந்தார். அந்த ஊரில் ஓடிக்கொண்டிருக்கிற நதிக்கு பூர்ணாநதி அப்படின்னு பேர். இன்றைக்கும் பூர்ணாநதி காலடியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. பொதுவாக ஒரு நதி ஓடுகின்ற ஊரிலே நாம் வசிப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா ஒரு நதி பாய்கின்ற அந்த தீரம், நதி தீரம் இருக்கிறதே, அந்த நதி தீரம் பசுமையானதாக இருக்கும். அங்கே வந்து வறுமை இருக்காது, பயிர்கள் நன்றாக விளையும். பயிர்கள் நன்றாக விளையும் அப்படின்னும் பொழுதே அதன் காரணமாக பணியாற்றுவதற்கு வேலை வாய்ப்பு நிறைய கிடைக்கும். ஆக வேலையில்லா திண்டாட்டம் இருக்காது. நிறைய வேலை செய்கின்ற, அதாவது வயலிலே வேலை செய்கின்றவர்கள் நிறைய இருப்பார்கள். வயல் வேலை அப்படிங்கிறது வந்து களைப்பானது, களைப்பை ரொம்ப சீக்கிரம் தரவல்லது. வெயிலில் நம்ம வந்து உடம்பில் வியர்வை வழிய செய்கிற ஒரு பணி, அப்போ ரொம்ப சீக்கிரம் களைச்சி போவோம். அப்படி களைத்து போன நிலையிலே நம்மளை நம்ம புதுப்பித்து கொள்ளுவதற்கு நம்ம என்ன செய்வோம், களைப்பை கலை கொண்டு போக்குவோம். ஒரு களையை இன்னொரு கலை கொண்டு போக்கிக் கொள்வோம். அதாவது பாட்டு பாடி வேலை செய்வோம், ஆட்டமாடி வேலை செய்வோம். இப்படி அந்த இடத்துக்குள்ளே கலையும் உள்ளே நுழையும். அதாவது ஒரு ஆறு உள்புகுந்து செல்லுகின்ற ஒரு ஊருக்குள்ளே சோறு பொங்கும். சோறு மட்டும் அல்ல, நல்ல கலைகளும் பொங்கும், வேலை வாய்ப்பு இப்படி எல்லாமே இருக்கும். ஒரு ஆறு அதையெல்லாம் கொண்டு வரும். ஆறு இல்லாத ஊர் இருக்கு இல்லையா, அது வறுமையில் இருக்கும், வறட்சியில் இருக்கும், அங்கே ஒரு போராட்டம் இருக்கும். அதனால தான் இப்பொழுதும் கவனித்து பாருங்கள், ஜீவநதி பாய்கின்ற ஊர்கள் இருக்கிறது, அதெல்லாம் வந்து மற்ற ஊர்களை காட்டிலும் செல்வ செழிப்போடு இருக்கும். இன்றைக்கும் தஞ்சை மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், காவேரி பாய்கிற தஞ்சை, அரிசிக்கு அது பேர் போனது இல்லையா, தஞ்சாவூர் சம்பா சொல்லும் பொழுதே நமக்கு ஒரு கம்பீரம் இல்லையா. அதே போல் நிறைய இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம், நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக பூர்ணாநதி பாய்கிற காலடி இருக்கிறது. அதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், நதி நீராடுவது அப்படிங்கிறது நம்முடைய மதத்தில் வந்து ஒரு உயர்ந்த விஷயம். ஓடுகிற நீரில் குளிக்கும் பொழுது நாம் ஒரு முறை குளிப்பதில்லை அப்படிங்கிறது உட்பொருள். ஏன்னா ஓடிக்கொண்டே இருக்கிற நீர், இப்போ வீட்டில் இருக்கிற தண்ணி எடுத்து மொண்டு குளிக்கும் பொழுது தலையில் பட்டு உடம்பு பூரா ஒரு நீர் தான், ஆனால் திரும்ப குளிக்கிறோம். ஆனால் ஆற்றுக்குள் இறங்கி அமுங்கி குளிக்கும் பொழுது ஒரு முறை தான் அந்த தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கிறதா,
அதனால் ஆற்று நீரில் ஒரு முறை நாம் குளிப்பதில்லை, முதல் விஷயம். அடுத்து ஓடுற தண்ணி அப்படின்னு சொன்னாலே ஒரு பக்கம் உயரமாக இருக்கும், ஒரு பக்கம் சமுத்திர சம்பந்தம் இருக்கும். மலையும் சமுத்திரமும் சம்பந்தப்படாமல் நதியால் ஓட முடியாது. ஏன்னா மலை இருந்தால் தான் விழ முடியும், விழுந்தால் தான் ஓட முடியும். ஓடி அடைவதற்கு ஒரு இடம் வேணும், அடைகிற இடம் சமுத்திரம். சமுத்திரம் ஆழமானது, மலை உயரமானது, ஓடும் பொழுது நடுமையானது. ஆக மிக உயர்ந்த, நடுமையான, மிக ஆழமான அப்படிங்கிற மூன்று நிலைகள் ஒரு நதியின் பின்புலத்தில் இருக்கிறது. அப்போ அதில் நாம் மூழ்கி குளிக்கும் பொழுது மூன்று நிலைகளை கொண்டவர்களாக நாமும் ஆகிறோம். மலை போல உயர்ந்த நிலை, கடல் போல ஆழமான நிலை, அதே நேரத்தில் மனதை சமப்படுத்துகிற ஒரு நிலை. அதனால் நதி நீராடல் அப்படிங்கிறது வந்து நம்ம சமயத்தில் வந்து ஒரு பெரிய விஷயமாக சொல்லப்பட்டது, புனிதமான விஷயமாக சொல்லப்பட்டது. குறிப்பாக சன்னியாசிகளுக்கு நதி நீராடல் அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டாயமாகவும் விதிக்கப்பட்டது. அதனால் பெரியவர் என்ன பண்ணுவார்னா, எந்த ஊருக்கு போனாலும் சரி, அவர் வந்து ஆறு ஓடுகிற ஊர் என்று சொன்னால் ஆற்றில் குளிக்காமல் அவர் வரவே மாட்டார். ஆறு இல்லைன்னு சொன்னால் ஏரி, ஏரி இல்லைன்னு சொன்னால் குளம், குளமும் இல்லைன்னு சொன்னால் குட்டை. அன்றாடம் குளிப்பது, இந்த தேங்கி இருக்கிற நீர் இருக்கு இல்லையா, அதில் குளிப்பது அப்படிங்கிறது, அதில் ஆற்று நீரில் குளிப்பதுங்கிறது ரொம்ப விசேஷம். அப்பேற்பட்ட அந்த ஆற்று நீரில் குளித்து விட்டு தினந்தோறும் காரியங்கள் செய்வது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு உயர்ந்த செயல்பாடு. இன்றைக்கி எத்தனையோ பேர் வந்து ஒரு ஆடு ஓடுகிற ஊரிலே, ஆறு ஓடுகிற ஊரிலே வசித்து கொண்டு அந்த ஆற்று பக்கம் எப்பொழுதோ போகிறார்கள். கேட்டால் ரொம்ப தூரத்தில் இருக்குது, என்றைக்காவது போவோம், அங்கே போய் என்ன சொல்ற, வீட்லேயே கிணறு இருக்குது, பாத்ரூம் இருக்குது, அங்கெல்லாம் போயிட்டு வரத்துக்கெல்லாம் டைம் இல்லை என்று இன்றைக்கு காலகதி பல விஷயங்களை நாம் உத்தேசம் பண்ணி நாம் வந்து இன்றைக்கு ஆற்று நீராட்டினுடைய பலவிதமான சிறப்புகளை எல்லாம் நம்ம வந்து கைவிட்டு விட்டோம். வீட்டுக்குள்ளேயே ஷவரை கொண்டு வந்து பைப்பை கொண்டு வந்து போட்டு இங்கே குளிக்கிறதுக்கு வசதி இருக்கும்போது அங்கே போய் என்ன பண்ண போகிறோம், அப்புறம் அங்கே போனால் கச்ச கச்சான்னு ஒரே கூட்டம், இப்படி என்னென்னமோ காரணங்களை எல்லாம் சொல்லி நாம் தவிர்த்து விட்டோம். ஆனால் ஆற்று நீராடல் அப்படிங்கிறதும், அன்றாடம் ஆற்றில் நீராடுகிறது அப்படிங்கிறதும் ரொம்ப ஒரு உயர்ந்த பண்பாடுள்ள செயலாக கருதப்பட்டது. அந்த வகையில் பூர்ணாநதியில் நீராடுவதை ஆதிசங்கரருடைய தாயான அரியாம்பாள் ஒரு மிகப்பெரிய செயலாக கருதினாள். தினந்தோறும் பூர்ணாநதியில் நீராடி விட்டு வந்து பூஜை செய்துவிட்டு அப்புறம்தான் உணவு அருந்துவாள். அதை வந்து ஒரு நித்திய கடமையாக வைத்து கொண்டிருந்தாள். உடம்பில் தெம்பு இருக்கும் வரை அந்த காரியத்தை நன்றாக செய்ய முடிந்தது. வயதாகிவிட்ட நிலையில் வீட்டுக்கும் ஆற்றுக்கும் தொலைவு, அதனால் தினந்தோறும் நடந்து போய் குளித்து விட்டு வந்து காரியம் ஆற்றுவது அப்படிங்கிறது வந்து ஆரியாம்பாளுக்கு சிரமமாக இருந்தது. அதே சந்தர்ப்பத்தில் சரி வீட்டில் கிணறு இருக்கு குளிக்கலாம் அப்படின்னா யாரும் ஒன்றும் தடை சொல்ல போகிறதில்லை. ஆனால் ஆறு இருக்கிற ஊரில் குளிப்பதை விட்டு விட்டு அந்த அம்மாவால் அந்த சடங்கு இருக்கு இல்லையா, அதாவது அந்த 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 ஒரு புனிதத்தன்மை இருக்கும் பொழுது அதை இழந்து விட்டு வாழ்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு மனசு வரல. அதனால் சிரமப்பட்டாவது ஆற்றுக்கு சென்று ஆற்றிலே நீராடி விட்டு வந்து குளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். இதை இப்போ உடல் நலம் பாதிக்கப்படும் பொழுது போயிட்டு வர்றது இன்னும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நாள் உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையிலேயும் போயிட்டு வரும்பொழுது அதை பார்த்து ஆதிசங்கரர் மனசு ரொம்ப வருத்தப்படுறது. அம்மா நீ இவ்வளோ சிரமப்படணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நதி மட்டும் என் வீட்டுக்கு பக்கத்திலேயே இருந்தால் எத்தனை சிறப்பாக இருக்கும், அம்மாவுக்கு இந்த கஷ்டம்லாம் வராதே அப்படின்னு மனசுக்குள்ளே தாயினுடைய அவஸ்தை நிமித்தம் யோசிக்கிறார். ஒரு கருணையோடு யோசிக்கிறார். ஒரு ஆச்சரியம் பாருங்கள், ஒரு பெரும் மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றிலே உடைப்பு உண்டாகி அந்த ஆறு இருக்கிறதே அது விரிந்து வளைந்து மகா ஆதிசங்கரருடைய வீட்டுக்கு பக்கத்திலே வந்து அங்கிருந்து ஓடத் தொடங்கியது. ஆதிசங்கருடைய விருப்பத்திற்காக நடந்ததா அல்லது இயற்கை இப்படி செய்ததா அப்படின்றதெல்லாம் ஒரு எப்படி வேணா நம்ம கேட்டுக்கலாம், எடுத்துக்கலாம். ஆதிசங்கரருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், என்னுடைய விருப்பத்தை இறைவன் நிறைவேற்றி விட்டான். ஆதிசங்கருடைய வாழ்க்கையில் இந்த பூர்ணாநதி வளைந்து அவர் வீட்டு பக்கமே வந்தது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு அதிசய சம்பவமாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை தொட்டு இன்னும் பலவிதமாக வியாக்கியானங்கள்லாம் உண்டு. நான் ரொம்ப ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சொல்கிற விஷயங்கிறதுனால நான் ரொம்ப சுருக்கமாக இதை நான் கடந்து போகிறேன். இதை தொட்டு இந்த பூர்ணாநதி, ஆரியாம்பாள், இந்த நதி நீராடல் இவைகளை தொட்டு இன்னமும் நுட்பமான
சில சங்கதிகள் பெரியவர் மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். அது என்ன? நாளை வரை காத்திருக்கும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.